अरे ए गुड़े मक्कन बेड़ा सही है बोरो अरे किलो स्वीट ला तो गोवा वाइन के नाम कड़ी ला वांगी तो नाला प्रिपेशन दूँगा कड़ी लाम हो चुकी नो ना करो टाइम बिटल संजी ना कटी कटी अच्छी नहीं था समुयान ची हाँ मामा सुना रे तूने नहीं करा था क्या अवधि ना रा अवधि ना रे अगर नाले पुगलो ना नाले बिर्थ दियो चुना नहीं सब अच्छा अच्छा लो सीट कर सीट कर अच्छा रे अच्छा अच्छा रे पा अकारा सेल्स पागल काश कमाटो आये नंद रे सेल्स पागल ओके स्वीट अर को ना मैं तेजिको टेस्ट 400 ग्राम मैदा ना मिक्स पाक मार्केट कटा तरवा स्वीट गोवा तरवा 400 ग्राम मैदा काय मार्केट सूपर मार्केट काय मार्केट कूड़ा महिमை குளிக்க பண்ணு அதெல்லாம் பண்ணிடுவேன் என்னது அது போடா போடா போடணுமா கொஞ்சமா போடு போதும் சோடாதல் போட்டுக்கலாம் தண்ணி எங்கடா சோடாதல் நம்ம லைட்டா தண்ணியே போட்டு நல்லா mix பண்ணிக்கணும் இதோட சேர்த்தாம நல்லா கசிடா எழுப்பு பண்ணுமா ஃபர்ஸ்ட் லைட் பண்ணு தண்ணி போடலாம்டா எல்லாமே நல்லா mix பண்ணி ஆயிச்சு ஒரு 5 நிமிஷம் ஊறிட்டோம் அப்ப நம்ம ரவுண்டா சுத்த முடியும் அழகா நம்ம குலோப் ஜான் போடலாம் இல்ல இன்னொரு வெரைட்டிஸ் போடலாம் இதுலயே மக்கன் பேடா இல்ல திராட்சை முந்திரி நம்ம இது மாதிரி நல்லா இப்படி ரவுண்டா சுத்திட்டு அதுக்குள்ள இப்படி ஒரு முந்திரி எடுத்து இப்படி வச்சிட்டு இப்படி ஒரு ரவுண்ட் பண்ணிரலாம் பண்ணிட்டு काट कैमरा का
சேவல் தட்டியாச்சு. கடாய வச்சு எண்ணெய் ஊத்திட்டு பாருங்க, எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம மக்கன் பறை எடுத்து எண்ணெயில போட்டுடலாம். தேவா என்னடா என்னடா இப்படி எடுத்து போற கம்பி எத்தனோட சீவா. ஆ பர்மா சொல்றது காரம் அடுப்புல தள்ளுப்ப. அடுப்புல தள்ளறது இல்ல இருக்கா? நீ அடுப்பு வேறக தள்ளற. அடுப்பு தள்ளணும்னு சொல்ல. திருப்பி விட்டுக்கணும். ஒன் சைடு வந்துச்சு பாருங்க, இன்னொரு சைடு வேகணும். நல்லா திருப்பிக்கலாம். திருப்பிதேவா நல்லா எழுச்சி நம்ம கீழே இறக்கி வச்சுக்கலாம். நல்லா ரோஸ்டா ஆகட்டும். ஹீட்ல இல்லாம அப்படியே வச்சிடணும். எண்ணெயில நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. வாரி எடுத்து ஜீரோல போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு எடுத்து ஜீரோல போட்டுக்கலாம். வாருதேவா எவ்வளவு நேரம் அடேடேடே. முந்திரி ஒண்ணு வெளியே வந்துட்டுக்குது, தீஞ்சு போச்சு முந்திரி ஒண்ணு. சக்கரை ஜீரா காசிக்கலாம். தண்ணி தேவையான ஊத்திக்கலாம். ஊத்துறா போயா. பாத்தீங்களா சாப்பிடணும். மூடி போட்டு ஓகே. 10 நிமிஷம் ஊட்டம். அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம். மக்கன் பேடா நல்லா ஜீரால ஊறிச்சு எடுத்து பக்கம் வச்சுக்கலாம். சூடு ஆறுன உடனே சாப்பிட்டுக்கலாம். மக்கன் பேடா பாருங்க நல்லா ஆறிச்சு சூப்பரா இருக்கு. சாப்பிடுறோம் நான். சாப்பிடலாமா? அம்மா டேஸ்டா இருக்கு, வேற லெவல்.
செமையா இருக்கு. ஏய் குடு. எங்க ஊர்ல வில்லேஜ்ல நாங்க மக்கன் பேடா மரத்துக்கடியில வச்சு செஞ்சு சாப்பிட்டோம். நல்லா இருக்குது பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.